கன்னியாகுமரியில் அதிகாலை முதலே சூரிய உதயத்தை காண முக்கடலும் சங்கமிக்கும் திரிவேணி சங்கம கடற்கரை பகுதியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சூரிய உதயத்தை வீடியோ எடுத்தும் குடும்பத்தோடு செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையொட்டி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் பிரையன் பூங்கா, ரோஜா தோட்டம் ஆகிய இடங்களை சுற்றி பார்த்தும் மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் வெயிலுடன் கூடிய இதமான காலநிலை நிலவியது. அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா சிகரம், கர்நாடக பூங்கா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். எண்ணெய் மசாஜ் செய்த பிறகு மெயின் அருவியில் உற்சாகமாக குளித்தனர். இதனையடுத்து பரிசல் சவாரி செய்தும் தொங்கு பாலத்தில் நின்றவாறும் காவிரியாற்றின் அழகை கண்டு ரசித்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கடலில் உற்சாகமாக குளியலிட்டு மகிழ்ந்தனர். கடைவீதி, கடற்கரை, பேராலயம் உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது.